கார் விபத்து தொடர்பான வழக்கில் நடிகை யாஷிகாவிற்கு பிடி வாரண்ட் தளர்த்தப்பட்டு April 25 மீண்டும் ஆஜராக செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021 ஜூலை மாதம் நடிகை யாஷிகா ஆனந்த் தனது நண்பர்களுடன் புதுச்சேரி சென்று திரும்பும்போது அவர்கள் சென்ற கார் மாமல்லபுரம் அருகே விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த யாஷிகா ஆனந்த் படுகாயமடைந்த நிலையில் அவரது தோழி வள்ளிச்செட்டி பவனி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக யாஷிகா ஆனந்த் நேரில் ஆஜராகாததால் கடந்த 21 அவருக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பிடி வாரண்டை தளர்த்த கோரி யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதையடுத்து ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட பிடி வாரண்டை நீதிபதி ரத்து செய்தார். மேலும் April 25 மீண்டும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக யாஷிகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 12 பொதுத் தேர்வில் கணிதத் தேர்வு கடினமாக இருந்ததால் 100 மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைய வாய்ப்பிருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். 12 பொதுத் தேர்வில் நேற்று கணித பாடப்பிரிவிற்கான தேர்வு நடைபெற்றது. இதில் வினாத்தாள் சற்று கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். பொதுத் தேர்வில் நிச்சயம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் பெரும்பாலான சாய்ஸில் இருந்ததால் மாணவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டதாக ஆசிரியர்களும் கூறினர். இதன் காரணமாக 100 மதிப்பெண்கள் வாங்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொறியியல் படிப்பிற்கு கணித பாட மதிப்பெண் பிரதானமாக எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் 12 கணித தேர்வு கடினமாக இருந்ததால் எதிர்வரும் கல்வியாண்டில் பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று டிஜிபி சைலேந்திர பாபுவிற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் தலைவர் அமல்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். டிஜிபிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த ஜெய் கணேஷ் என்ற வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். சிறப்பு குழு அமைத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்காக காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்றும் கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வழக்கறிஞர்கள் பலர் தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அமல்ராஜ், வழக்கறிஞர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் டிஜிபியை கேட்டுக் கொண்டுள்ளார். ஆம்பூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த 2 கரடிகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த அரங்கல் துருகம் பகுதியில் இருந்து வெளியேறிய 2 கரடிகள் விளைநிலங்களுக்குள் புகுந்தன. அப்போது சுற்றுச்சுவர் எதுவுமின்றி இருந்த பாழடைந்த கிணற்றில் 2 கரடிகளும் தவறி விழுந்தன. இதுகுறித்தறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் கிணற்றிலிருந்து கரடிகள் வெளியேறும் வகையில் அருகே குழியை தோண்டி வழி ஏற்படுத்தினர். 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிணற்றில் இருந்த 2 கரடிகளும் மீட்கப்பட்டன. கிணற்றிலிருந்து வெளியே வந்த கரடியை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். TNPSC Group 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் தேர்வு முறைகேடு தொடர்பாக TNPSC அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் அளித்துள்ளார். TNPSC Group 4 தேர்வு முடிவுகள் கடந்த 24 வெளியானது. இதில் மதிப்பெண் குறைவானவர்கள் தரவரிசையில் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் மட்டும் அதிகம் தேர்ச்சியடைந்ததாகவும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. இதுகுறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றினார். அப்போது Group 4 தேர்வில் தென்காசியில் ஒரு தனியார் மையத்தில் பயிற்சி பெற்ற 2000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளது என்ற தகவல் தேர்வர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் TNPSC தேர்வுகளில் தொடர்ந்து இதுபோன்ற குழப்பம் ஏற்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் MK Stalin எதிர்க்கட்சித் தலைவர் எந்தவித ஆதாரமின்றி பேசியிருப்பதாகவும் TNPSC தேர்வு தொடர்பாக அவர் பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து உரையாற்றிய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தேர்வு முறைகேடு தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜூனியர் அசிஸ்டன்ட்ல சீனியர் ரேங்கிங்ல வந்தேன், ஆனா டைப்பிஸ்ட்ல என்னுடைய ரேங்கிங் குறைஞ்சு போச்சு. ஏன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல எந்த டெக்னிக்கல் குவாலிபிகேஷனும் தேவையில்லை, ஆனா டைப்பிஸ்ட்ல வெவ்வேறு குவாலிபிகேஷன் இருக்கு. யாரு சீனியர் கிரேட் அளவில் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் டைப் அடிக்க முடியுமோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. அடுத்தாப்புல யாரு தமிழ்ல சிறப்பா அடிக்க முடியும் ஆனா இங்கிலீஷ்ல கொஞ்சம் தான் அடிக்க முடியும், அடுத்த கேட்டகரி. இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி இருக்கிறதுனால கேட்டகரி அடிப்படையில் டைப்பிஸ்டுக்கு வர்ற ரேங்கிங். ஜேஏக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட் குவாலிபிகேஷனும் கிடையாதுன்றதுனால் இதற்கும் அதற்கும் ரேங்கிங் வருவதில் வித்தியாசம் வருது இயல்பு. குரூப் போர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்களை மாவட்ட வாரியாக கேட்டிருப்பதாகவும், காரைக்குடியில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 615 பேர் தேர்ச்சி குறித்து தேர்வு மைய அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக இதுபோன்ற தேர்ச்சி உள்ளதா என ஒப்பிட்டு அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழ் தகுதி தேர்வில் 500,000 பேர் தோல்வியடைந்ததால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் பலருக்கு முடிவுகள் வெளியாகவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் 7 மாதங்களுக்கு பிறகு கடந்த 24ஆம் தேதி வெளியானது. தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக பல்வேறு சர்ச்சை எழுந்த நிலையில் தங்களால் தேர்வு முடிவுகளை அறிய முடியவில்லை என்று சென்னையில் உள்ள அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் தேர்வர்கள் புகார் அளித்தனர். இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் தகுதி தேர்வில் 500,000 பேர் தோல்வியடைந்ததால் பலருக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ் தேர்வில் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு விடைத்தாள் திருத்தப்படும் என்ற விதிமுறை உள்ளதால் பலருக்கு முடிவுகள் வெளியாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி சந்திரப்பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய ஏகாம்பரநாதரை பக்தர்கள் வழிபட்டனர். திருக்கல்யாண உற்சவம் நிறைவடைந்த பின்னர் ஏகாம்பரநாதர் சந்திரப்பிரபை வாகனத்திலும் ஏலவார் குழலி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து விநாயகர் சண்டிகேஸ்வரர் முருகன் பல்லக்குகளும் அணிவகுத்துச் சென்றன. காஞ்சிபுரம் மாநகராட்சியின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த ஏகாம்பரநாதரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். உதகை அருகே ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை பகுதியில் பள்ளியின் அருகே புலி நடமாடியதால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அச்சம் அடைந்தனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புலி நடமாடிய பகுதிகளில் 10-க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். கால் தடங்களை கண்டறிந்த வனத்துறையினர் தானியங்கி கேமராக்களை பொருத்தி புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வீதி உலாவின் போது அம்மன் முகம் தெரியும்படி குறைந்த அளவில் மாலை அணிவிக்கப்பட்டது. சோமாஸ்கந்தர் சிலையில் அதிக எடை கொண்ட பூமாலை அணியப்படுவதால் அம்மன் முகம் தெரிவதில்லை என்று பக்தர்கள் கூறினர். இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் அம்மனின் முகம் தெரியும்படி மாலை அணிவித்து வீதி உலா நடைபெற்றது. நாகர்கோவிலில் பாம்பு கக்கியதாக கூறி போலி நவரத்ன கற்களை கொடுத்து பக்தர்களை ஏமாற்றிய பூசாரி சுரேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி லாவண்யா என்ற பெண் காவல் கண்காணிப்பாளரிடம் ஆம்புலன்ஸில் புகார் அளித்துள்ளார். நாகராஜா கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் 500,000 ரூபாய் மோசடி செய்யப்படுவதை அறிந்த தனக்கு பூசாரி கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் தனது புகார் மனுவில் கூறியிருந்தார். மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் வெளிநாட்டினர் வழிபாடு செய்தனர். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கோயிலில் மலேசியா, ஸ்வீடன், அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மலேசியாவைச் சேர்ந்த தியான் விமல் என்பவர் தலைமையில் சிவனை வழிபட்டனர். அங்குள்ள புதம்பை சித்தர் சன்னதியிலும் வெளிநாட்டினர் வழிபாடு நடத்தினா்.
கடேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற சலங்கை பூஜையில் பரதநாட்டிய மாணவியர் நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருக்கடையூரில் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் சலங்கை பூஜை நடைபெற்றது. விழாவில் இசைப்பள்ளி மாணவியரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. பல்வேறு அபிநயங்களுக்கு ஏற்ப மாணவியர் நடனமாடினர். கொடைக்கானலில் தந்தை மரணமடைந்த நிலையில் 12 வகுப்பு பொதுத்தேர்வு எழுதச் சென்ற மாணவனின் செயல் கண் கலங்கச் செய்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் எட்வர்ட் கெனடி பாபு என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது 2 மகன் ரிபாஸ் ஆண்டனி 12 வகுப்பு வணிகவியல் பொதுத்தேர்வு எழுதச் சென்றார். தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்கு முன்னர் மாணவன் ரிபாஸ் ஆண்டனி தேர்வு எழுதச் சென்றது கல்வியின் மீதான ஆர்வத்திற்கு சான்றாக அமைந்தது. நீலகிரி மாவட்டத்தில் கடைகம்பட்டி, ஜக்கலோடை உள்ளிட்ட கிராமங்களில் படுகரின மக்கள் உப்பு ஹட்டுவ பண்டிகை கொண்டாடினர். இதையொட்டி உப்பு, பச்சைக்கடலை, புல் ஆகியவற்றை ஆற்றில் கரைத்து அந்த நீரை மாடுகளுக்கு வழங்கி வழிபட்டனர். பின்னர் இயற்கை தெய்வத்தை வழிபட்டவர்கள் காடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட இலை நெறி செடிகளை வீட்டின் முற்றத்தில் கட்டி தொங்கவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அழுகே கீழ வைப்பார் கிராமத்தில் 10 மேற்பட்ட வெறிநாய்களை கிராம மக்கள் கட்டையால் அடித்துக் கொன்றனர். அங்கு வெறிநாய் கடித்ததில் 14 பேர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சுற்றித் திரிந்த வெறிநாய்களின் தலையில் கட்டையால் அடித்துக் கொன்றனர். இந்த வீடியோ காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுடன் மாநகராட்சிக்கான லட்சினை வெளியிடப்பட்டது. இதனை மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், ஆணையர் அழகமீனா ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாமன்ற கூட்டத்தில் 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. கிடந்த விலை உயர்ந்த செல்போனை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளரான மகாலட்சுமி கீழே கிடந்த செல்போனை பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளரிடம் வழங்கியிருக்கிறார். இதனை பாராட்டி மகாலட்சுமிக்கு 1000 ரூபாய் வெகுமதி வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே நன்சை இடையார் மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 12 கம்பன் நடுதலுடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வாக பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பூக்குண்டமாக கருதப்படும் தீக்குழியில் திரளான ஆண் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் பெண்கள் தலையில் கங்குகளை போட்டு நேர்ச்சை செலுத்தினர். சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 150 பேரிடம் 1,50,00,000 ரூபாய் பணத்தை ஏமாற்றியதாக திருவண்ணாமலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேட்டவலம் சாலையில் இயங்கி வரும் கௌஷிகார் உதிரிபாகம் விற்பனையகத்தை நடத்தி வரும் பிரேம்குமார் என்பவர் பல இளைஞர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் வேலை வாங்கி தராமல் மோசடி செய்ததாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெற்றி கொடிகட்டு திரைப்பட பாணியில் நிகழ்த்தப்பட்ட மோசடி திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் வெளிநாடு வேலைக்கு சொல்லிட்டு அங்கே பணம் கட்டணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் கட்டி எங்களை ஏற்ற மாட்டாங்க. இந்த நாளைக்கு தரேன், இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன் அதே பேர் சொல்லி இதே பேர் இன்னும் 6-7 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் தெரியல. திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் மோதல் போக்கு உருவானது.
குடியிருப்பு பகுதிகளில் தூய்மை பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டால் இரு தரப்பினரும் வாக்குவாதம் செய்தனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முறையாக தூய்மை பணியில் ஈடுபடாத பணியாளர்கள் பணியிடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் நகராட்சி ஆணையர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் நமக்கு அடிக்கடி தொலை கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் தடுக்க என்ன செய்யலாம்? அன்பாக்ஸ் பகுதியில் விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் சிவரஞ்சனி. நாம கூகுள்ல ஏதாவது ஒரு பொருளை பத்தி சர்ச் பண்ணிருப்போம், இல்லனா நண்பர்கள் கிட்ட ஏசி வாங்கணும் கட்டில் வாங்கணும்னு ஏதாச்சும் போன்ல பேசியிருப்போம். உடனே அது சம்பந்தமான ஆட் எல்லாம் உங்களுக்கு நிறைய காமிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்களை நாம திறந்தாலே போதும், அதுல இந்த ஆட்ஸ் தான் முதல்ல வந்து நிக்கும். இது நம்மளோட பெர்மிஷனோட தான் நடக்குது அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா, நாம போனை புதுசா வாங்கின உடனே அதுல ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் போது எல்லாத்துக்கும் நாம பெர்மிஷன் கொடுத்துடுறோம். அதனாலதான் இது நடக்குது. சரி, இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களோட போனோட செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா அதுல கூகுள் அப்படின்னு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல ஆட்ஸ் அப்படின்னு தனியா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிடுங்க. அது மட்டும் பத்தாது, அடுத்ததா அதுக்கு கீழேயே டெலிட் அட்வர்டைசிங் ஐடின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஆட் தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனா இது தற்காலிகமானதுதான். ஆட்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க அடிக்கடி இப்படி கிளியர் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவில் தனியார்